उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஆஞ்சநேயசுவாமி வந்து சுத்திண்டு அசோக வனிகாக்குள்ள வந்தர். அந்த மைதிலியும் அன்வேஷ்டும் தேவதா பிரணத்தின் அதனுத அசோக வனிகாயாம் அசோக வனத்துல மைதிலியும் அன்வேஷ்டும் சீதையை தேடுவதற்காக இஷ்ட தேவதா பிரணத்தின் அதனுத. அதுக்கு தான் சொன்னேன், வசூன் ருத்ரான் ததா ஆதித்யான் அஸ்வினோ இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கமிஷ்யாமி ரக்ஷசாம் சோக விருத்தையே, ராட்சசர்களுடைய சோகத்தை விருத்தி பண்றதுக்காக நான் இப்போ வந்து அசோக வனிகாம் கமிஷ்யே அப்படின்னு சொன்னார். அங்க என்ன மாதிரி அவரை கம்பேர் பண்றார் ஆஞ்சநேய சுவாமி அந்த இடத்துல, பெரிய ஒரு ஆந்திரேந்திரிய நிக்கிரகம் பண்ணி ஒரு யோகி எந்த பாதையில போவானோ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி வந்து அசோக வனத்துல சீதைய தேடுறதுக்காக கிளம்பினாரா அப்படின்னு அந்த ஸ்லோகம் படிங்க. மாமி படிக்கிறாளா? ஆமா படிக்கிறேன். அசௌ ஜனக நந்தினியின் தத்தக விச்சின்வன் பராம் அவிலசன்னோ யதா நிர்மமஹ த்ரயீம் அகில கிம்விஷ பிரஷமனை பிரஷம அனை பிரஷம் இல்ல பிரஷமன ஏக திவ்ய பிரஷமன ஏக திவ்ய ஔஷதி. அசௌ ஜனகநந்தினீம் ததைதோ விசின்வன் க்ஷணாத் அசோகவனிகாம் அகாத் அபகத அன்யப்ரமஹ பராம் அபிலஷன் கதிம் சமதனஹா யதா நிர்மமஹா த்ரயீம் அகில கில்பிஷ பிரசமன ஏக திவ்ய ஔஷதி. ஒரு யோகி வந்து ஒரு பெரிய மோக்ஷத்தை அடையணும்னு ஆசைப்பட்டுண்டு நிர்மமஹா ஒரு மமதையே இல்லாத எப்படி ஒரு வேதத்தினுடைய அந்தமான உபனிஷத்தை அண்டணும்னு ஆசைப்படுவானோ அது மாதிரி இங்கே ஹனுமான் ஜனக நந்தினியும் விச்சின்வன்னு சீதைய தேடிண்டு அசோகவனிகாம் அகாத்து அபகத அந்நிய மார்க்க பிரமஹ வேறு எங்கேயும் தேடலை. ஏன்னா பேலஸில் ஃபுல்லாக தேடிட்டு அங்கே கடைசியில் அந்த மண்டோதரியை பார்த்துட்டு அவர் தான் ஒரே குதியாக குதிச்சாரு, ஆஸ்போட்டையாமாச சுச்சும்ப புச்சம் அப்படின்னு தன்னோட வாலெல்லாம் முத்தமிட்டுண்டு அவர் ஒரே சீத்தையோ அப்படின்னு நினச்சிட்டு குதிச்சாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் உட்காந்துண்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது வந்து ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி பேலஸில் அவன் இருக்க மாட்டான்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அசோகவனிக்காவுக்கு தானே வர்றார். ஸோ அபகத அந்ய மார்க்க பிரமஹ மற்ற மார்க்கங்களில் சுற்றுவதுங்கிறத வந்து அபகத விளக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி க்ஷணாத்து ஒரு திடீர்னு வந்து அவர் என்ன நினைச்சார், இங்கே போனாதான் சரி வரும் அசோகவனிகா மகாத் அப்படிங்கிறார். ஸோ அன்பையும் பார்ப்போம். ஜனக நந்தினியும் ததயிதா ஜனக நந்தினியும் சீதையை ததயிதா அங்கும் இங்கும் விசின்வன்னு தேடியவராக அபகத அந்யமார்க்க பிரமஹா மற்ற மார்க்கத்தில் சுற்றுவதிலிருந்து விலகியவர் அபகதா இல்லையா விலகியவராக இருந்து கொண்டு அபகத அந்யமார்க்க பிரமஹா சன்னு க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல ஆர் க்ஷணமாத்திரேன அசோக வனிகாம் அசோக வனத்தை அடைந்தார் அகாத் அங்கு சென்றார். அதுக்கு உபமா அடுத்த லைன்ல போடுறார், யதா சமதனஹா எவ்வாறு சமதனஹா சமஹாங்கிறச்சு ஆந்தரிந்திரிய நிகிரகம் ரைட்டா. ஸோ அந்த ஒரு ஒரு அந்தர் மனசு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற ஒரு யோகி அதுக்குதான் சமதனஹான்னு பேரு. சமாங்கிற குணத்தை வந்து தனமாக வைத்து கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு யோகி நிர்மமஹா மமதையே இல்லாத அகம் நான் என்ற எனது என்ற அபிமானமே இல்லாமல்
என்ன எவ்வளவு பெரிய ஒரு அத்வைத வேதாந்தத்தை கொண்டு வர்றார் பாருங்கோ. ஏன்னா அந்த அகங்கார ரஹிதனா இருந்தாதான் அவருக்கு வந்து முதல்ல மோக்ஷத்துவம்ங்கிறதே வரப்போறது. அதாவது சாதன சதுஷ்டயம் போ, அந்த சாதன சதுஷ்டயத்துல முதல்ல வந்து நித்தியானித்ய வஸ்து விவேகம்ங்கிறது, அதாவது எது நித்தியம் எது அனித்யம் அப்படிங்கிற வஸ்துவனுடைய விவேகம், அதுதான் விவேகா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது வைராக்கியம்ங்கிறது வரணும். வைராக்கியம்ங்கிறது சமதமாதி சட்க, அது இக அமுத்திரார்த்த பலபோக விராகா, வேற எதையும் தேடணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது. பராகதிக்கு மாத்திரம்தான் வந்து ஒரு ஆசை இருக்கணும், அது முமுக்ஷுத்துவம். அதுல மூணாவதாக சொல்றது என்னன்னா சமதமாதி சட்கம்மும் போம், சம தம திதிக்ஷா உபரதி ஸ்ரத்தா ஒண்ணு விட்டேன் சமாதானம் சமாதி இல்லையா, சமாதானம் சமாதானம்மா. ஓகே, அதுல வந்து அந்த சமாங்கிறத இங்க சொல்றார். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரத்தாங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த ஸ்ரத்தாங்கிறது சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய ஒரு ஒரு இது இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும் அந்த சாஸ்திரத்திலையும். அதாவது குருவாக்கியம் தான் பிரமாணம். அது ரெண்டும் தான் பிரமாணம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியவனுக்கு தான் முமுக்ஷுங்கிறத அடையறானோ இல்லையோ. அதை இங்க சொல்றார் த்ரயீம். அந்த த்ரயீங்கிறது வந்து மூன்று வேதங்களினுடைய அந்தத்தை, மூன்று வேதங்களை கொண்டதாக எது இருக்கோ அது என்ன, வேதாந்தம். சோ உபனிஷத்து, உபனிஷத்தான் அகில கில்பிஷ பிரசமன ஏக திவ்ய ஔஷதி, எல்லா விதமான பாபங்களையும் அடக்குவதற்கு ஒரே திவ்யமான ஒரு மருந்து மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னா அந்த வேதாந்தம். அந்த வேதாந்தத்தை எப்படி ஒரு யோகி கைப்பற்றுவானோ, இது ஒரு ஒரு குரங்கு காட்டுக்கு போறது சரியா, ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடுறதுக்காக காட்டுக்கு போறா, அவர் கம்பேரிசன் கொடுக்கிறார். ஏன்னா அது ஆஞ்சநேய சுவாமி சாதாரண கப்பி இல்லை, வானரம் இல்லை அங்க அப்படிங்கிறதுக்காக அங்க சொல்றார். ஒரு கம்பேரிசனே பெரிய லெவல்ல எடுக்கிறார் பாருங்க. சமதமஹா நிர்மமஹா பராம் கதிம் அபிலஷன்னு, ஒரு பெரிய கதியை அடையணும்னு ஆசைப்பட்டு. இங்க பராம் கதிங்கிறது தி மோஸ்ட் அல்டிமேட் ரிசல்ட் தட் எனிபடி வில் வாண்ட், என்னது, மோக்ஷம் ஆனந்தம். அதை அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகி எதை நோக்கி செல்வான், அகில எல்லா விதமான கில்பிஷ பாபத்தை பிரசமன போக்குவதற்காக இருக்கக்கூடிய ஏக ஒரே திவ்ய ஔஷதி, ஒரு தெய்வ சம்பந்தமான, ஏன்னா அபௌருஷேயம் இல்லையா அது, வேதாந்தம்ங்கிறதே உங்களுக்கு அப்படிப்பட்ட த்ரயீம். அந்த த்ரயீங்கிற வேர்டுக்கு வந்து வேத த்ரயம்னு உண்டு, அதாவது ரிக் யஜு சாமங்கிற மூன்று வேதங்கள், அல்லது ஒரு வேதத்துக்கே த்ரயின்னு பேரு. ஏன்னா அதுக்கு வந்து அது என்ன, சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம்னு மூணு பார்ட்ஸ் இருக்கு வேதங்களுக்கு, அதனால த்ரயின்னு அதுக்கு சொல்றோம். அந்த த்ரய கொண்டதாக இருக்கு எதுன்னா அந்த வேதாந்த லக்ஷணையா நம்ம வந்து இங்க வேதாந்தத்தை சொல்றோம். இன்னும் கர்மகாண்டத்தை வச்சுட்டு இங்க நிர்மமஹா சமதமஹா இதெல்லாம் வந்து அகில கில்பிஷ பிரசமனம்ங்கிறது கர்மகாண்டத்தை வச்சுட்டு சொல்ல மாட்டா, அது லக்ஷணையா ஞான காண்டத்தை சொல்றதுனாலதான் உங்களுக்கு அங்க உபனிஷத்துங்கிறத அங்க குறிக்கிறேன். இல்ல ஏன்னா அசௌ இந்த ஆஞ்சநேயர் சொல்லுங்க, பிரம்மம்மா கூட சொன்னாலே, ஆமா ஸ்ருதிங்கிறது பிரமாணம். அந்த ஸ்ருதி வந்து யாருடைய நிஸ்வசிதமாக வெளில வந்ததோ, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, யா இந்த பிரம்மா பரபிரம்மஸ்வரூபம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ருதினும் சொல்லலாம். ஆனா மெயினா வந்து ஸ்ருதிங்கிறது இது எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க வேதத்தை வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு ஈக்குவலா எடுத்துக்கூடாதுங்க இந்த இடத்துல. எதுக்கு சொல்றேன்னா, அந்த சப்த பிரமாணம்ங்கிறது முக்கியம். பிரம்மஸ்வரூபத்தை அடையறதுக்கு, நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு அந்த மோக்ஷங்கிற அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு சப்தம்ங்கிறது தான் முக்கியம். எத்தனை நமக்கு வந்து இப்போ நான் இந்த சாதன சதுஷ்டயம் சொன்னேனே, விவேகம் வைராக்கியம் சமதமாதி சட்கம், எனக்கு வந்து மோக்ஷம் அடையணுங்கிற ஆசை, இவை எல்லாம் இருந்து பக்குவப்பட்ட மனதாக இருந்த பொழுதிலும் நமக்கு அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் சப்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சரியான குரு பார்த்து இதை பாரு தத்துவம் அசி அப்படின்னு சொல்றச்சே பளிச்சுன்னு புரியும். அதனால அந்த வேதத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைங்கிறது முக்கியம், ஏன்னா அதுதான் வந்து அல்டிமேட் பிரமாணம். அதை வச்சுட்டு தான், அதனாலதான் உங்களுக்கு வந்து மோட்சம்ங்கிறது ஏற்பட போறதுன்னுட்டு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் அத்வைத வேதாந்தத்துல இது பண்றான், பிலீவ் பண்றான். அதனால நீங்க வந்து வேதத்தை
பிரம்மஸ்வரூபம்னு ஈக்குவேட் பண்ணி இங்க சொல்லிட முடியாது. ஓகேயா? கரெக்டாமா? அதாவது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, சங்கர பகவத் பாதாவோட ஆங்கிள் வந்து கர்மகாண்டம் ஞான காண்டம் ரெண்டா வந்து அவர் பிரிச்சுட்டு, ஒன்னு வந்து மீன்ஸ், அனதர் வந்து எண்டு. ஆமா, நீங்க மீன்ஸ் சொன்னாலும் அது எண்டு வந்து குறிக்கிற மாதிரிதான் ஆகும். எண்டுனாலும் மீன்ஸ் இல்லாம எண்டு அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது. சோ அவரோட ஈக்குவேஷன் வந்து கர்மா விச் இஸ் வைதிக கர்மா, அவர் இதுல லௌகிக கர்மாங்கிறது வந்து வராது. வைதிக கர்மா, கர்மயோகா, நைஷ்கர்மிய சித்தி, மோக்ஷா, இதுதான் அவரோட பாத்த. அதனால அந்த த்ரையிங்கிறதுல வந்து உங்களுக்கு கர்மகாண்டம் சொல்லிருக்குங்கிற பாயிண்ட் எதுக்காகன்னா, அந்த கர்மா தானா விடணும், கர்மாவை பண்ணிட்டு இருக்கணும், அது வரைக்கும் அதை புடிச்சுட்டு இருக்கணும். பகவத்கீதால வந்து இந்த த்ரை வித்யம்ங்கிறதுக்கு வந்து பகவத் பாதா என்ன கொடுத்துருக்காருன்னா, ஸ்ருதி நியாய பிரஸ்தானம், ஸ்ருதி பிரஸ்தானம் அண்ட் இது பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் நியாய பிரஸ்தானம், அண்ட் ஸ்மிருதி பகவத்கீதா, அண்ட் ஸ்ருதி பிரஸ்தானம் வந்து வேதாஸ். அதுதான் த்ரை வித்யம்னு பகவத்கீதாலே வருது. இந்த சம்புட்டம் ஆஃப் த்ரீ இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் வெரி வெரி காமன் இன் மெனி கான்டெக்ட்ஸ். அதனால கான்டெக்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை மாத்திண்டே இருக்கலாம் அதனுடைய மீனிங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான பாபத்தையும் போக்குறதுக்கு உண்டான ஒரு மருந்துன்னு சொன்னோம்னா, அடுத்தது அந்த மருந்தும் உடம்புல இருந்து விலகணுங்கிறது அல்டிமேட் பார்ட். அதுதான் அங்க ஜென்ரலி வந்து இந்த இந்த வேதமும் பொய்ங்கிற மாதிரி அதை எடுத்துடணும். ஏன்னா இந்த சாஸ்திர வித்தையும் விலகி வெறும் ஆத்மஸ்வரூபம் நின்றுட்டு இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டெப்பு மேல. அந்த நிர்மமா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐ ஆரம்பிக்கும். ஆமா, ஆனா அல்டிமேட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நிர்மமாங்கிறது வந்து ஆத்மாவோட சரீரம் ஒன்னு வேறுபட்டதாக ஒண்ணு இருக்குங்கிறது அறியறதுதான் பைனல் நிர்மமா. அண்ட் அதுல ஆமா, அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்டிதான் இருக்கு, பாக்கி எல்லாமே பொய்ன்னுட்டும். சி, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறச்சு அந்த இடத்துல ஜகத்துல இந்த வேதங்களும் இன்க்ளூடடா இல்லையா? தேவை, இந்த வேதங்கள் தேவை, ஆனா இத விளக்கி ஆகணும். ஏன்னா ஞானம்னு வர்றச்சே, பிரம்மஸ்வரூபம்னு வர்றச்சே, அந்த இடத்துல இது எல்லாமே மித்தியை ஆயிடுறது. ரைட்டா? சோ இந்த இடத்துல வந்து வேதத்தை அணுகிறாங்கிறது தான் எடுத்துக்கணும். எப்படி ஒரு யோகி ஒரு மோக்ஷத்தை விரும்பக்கூடியவன், அந்த பராம் கதிம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரம்மஸ்வரூபம். த்ரையிங்கிறது பிரம்மஸ்வரூபம் இல்லை, பராம் கதிம் அபிலஷன்னு. ஆனந்தமயமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வேதத்தை அணுகிறான். இப்ப புரியுறதா உங்களுக்கு? வித்யா, ஓகே, அதுதான் பராம்கதிம்ம வந்து பிரம்மமா எடுத்துக்கணும். இத வந்து முக்தி மோக்ஷம், மோக்ஷம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மஸ்வரூபம். அதாவது வந்து ரொம்ப ஒரு பயங்கர டெக்னிக்கல். அதுல நீங்க சத்வரஜஸ் தமோ குணத்தை எடுத்துட்டு நிஷ்திரை குண்யோ பவ அர்ஜுனான்னு நீங்க சொல்லலாம், பிரம்மசூத்ரா ஸ்மிருதி அண்ட் இதுவும் சொல்லலாம். வேதங்கள் வந்து மூணு தான், அதர்வண வேதா வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால சாம ரிக்யஜு சாம ஒண்டி தான் சேர்த்துப்பா அதுல. அதுவும் நீங்க சொல்லலாம். சோ இது வந்து நீங்க அதுக்கு தான் சொன்ன, இல்ல சம்ஹித ஆரண்யகம் பிராமணம்ங்கிற அந்த மூன்று கர்மகாண்டத்தை சொல்லலாம். கர்மகாண்டத்தை சொல்றச்சேயே உங்களுக்கு வந்து லட்சணையா அங்க வந்து ஞான காண்டம் வருது. உபனிஷத்து சிம்பிளா புரியறவாளுக்கு சிவா விஷ்ணு பிரம்மான்னு கூட சொல்லலாம். ஓ, அதுவும் நன்னா இருக்கே. த்ரையிங்கிறச்சு மூன்று தெய்வங்களை ஈஸ்வரத்துவத்தை சொல்ற இவர் வந்து நிர்மமான்னு சொல்லுவாரா? நல்ல ரைட்டு தான், வை நாட், அப்கோர்ஸ். ரொம்ப சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு உண்டான ஒரு எவ்வளவு லெவல்ல அதை வந்து சிந்தனைய உற்பத்தி பண்ற பார்த்தேளா போஜன், எனக்கு அதுதான் அவரோட இதுல பிடிச்சிருக்கு. சாதாரண ஒரு உபமான போட்டு இது பண்ணாத பெரிய
இன்ஸ்பைரிங் தாட் இது. அசௌ ஜனகநந்தினீம் ததைதோ விசின்வன் க்ஷணாத் அசோகவனிகா மகாத் அபகத அன்யமார்க்க பிரமஹா பராம் அபிலஷன் கதிம் சமதமோ சமதனோ யதா நிர்மமஹா த்ரயீம் அகில கில்பிஷ பிரசமன ஏக திவ்ய ஔஷதி. டவுட் இருக்கா காமாட்சி? அந்த த்ரயீம்க்கு நீங்க வந்து இன்னொன்னு கூட சொல்லலாம், ஜீவ ஜெகத் ஈஸ்வரனோட பரஸ்பரத்த உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த த்ரயீம்ல வரும். பேசிக் க்வெஸ்சன், ஜனக நந்தினின்றது வந்து இந்த ஹனுமானோட கான்டெக்ட் ஆர் கான்டெக்ஸ்ட்ல வந்து ஜனக நந்தினியை அடையறதுக்கு சாமியம் இருக்கு. இந்த தையிக்கும் அசோகவனிகாக்கும் ஒரு சாமியமா? ஆமா. பின்ன ஓகே, அதுதான் எனக்கு சட்டுன்னு புரியுது. அப்படியே ஜனக ஜனகநந்தினி சீதைய வந்து மோக்ஷத்துக்கு ஒப்பிடுறாருன்னா அந்த இடத்துல வந்து ஜனக சீதைய கண்டுபிடிச்சிட்டார் அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன ராட்சசன் அழிவு உனக்கு வந்து நன்மை தானே? எப்படி மோக்ஷத்தை அடைஞ்சா அதுதான் பெரிய ஒரு நன்மையோ ஒரு மனுஷனுக்கு? அந்த மாதிரி இங்க வந்து என்டையர் உலகத்துக்கும் சந்தோஷம் ரெஸ்ட் ஆன் ஃபைண்டிங் சீதா. அதுதான் அங்க கம்பேரிசன். நாங்க வந்து வெறும் உபமானத்திலேயே உழண்டு இருக்கோம், கம்பேரிசனுக்கே வரல. கரெக்ட் தான், மோக்ஷம் அடையறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு சோ சீதையை தேடுவதற்காக. அப்போ சீதை இஸ் ஈக்குவல் டு மோக்ஷா அங்க உபமானம் உபமேயம். ரைட்டா? அசோக வணிகா மகாத்துன்னா அங்க போய் கொஞ்சம் தேடணும் மொழியோ, அந்த காட்டுல தேடணும் மொழியோ. அதனால வேதத்துல வந்து விளக்கறத விளக்கி வேணுங்கிற விஷயத்தை எடுத்துட்டு தேடணும் மொழியோ. அதனால வந்து வேதத்தையும் அசோக வனத்தையும் வந்து கம்பேர் பண்ணாருங்க. அவங்க அடுத்த கத்தியம் வந்து வரிசையா ஹி வில் ஜஸ்ட் என்யூமரேட், ஒரு பொட்டானிஸ்ட் மாதிரி வந்து இருக்கிற அத்தனை மரத்தினுடைய பேரையும் சொல்லிடுவார். இதுக்கெல்லாம் வந்து அதுல பொட்டானிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் பண்ற மாதிரி மரம் பேரெல்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பேன். ஆ காமாட்சி படிக்கிறியா? டெக்ஸ்ட் இருக்கா? ஆ வெச்சின் இருக்கேன் நான். படி. கொஞ்சம் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கலாம் தெரியல. பரவாயில்ல, படி படி. ததஸ்தஸ்யாம் நாக புன்னாக தால ஹிந்தால தமால கிருதமால சரல பகுல வஞ்சுலதி. வஞ்சுல திலக திலகா திலக ஆமலக கதம்ப உதும்பர கபித்த அஸ்வத்த குரபக மருபக மாகந்த குந்த திந்துக 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 சந்தன சந்தன சம்பக சாம்பேய பனச வேதச பலாஷ பாட்டலா ரசால பிரியாலு பிராயைஹி அநேகைஹி அனோக ஹனி அனோகஹ நிவஹைஹி பரிவிருதாயாம் பரிப்ரமன் அப்ரங்கஷ விகட விடப நிபிட நா நிபிடித ககன பிரபஞ்சாம் காஞ்சன காஞ்சனமயீம் சிம்ஷபா விருட்சத்துல மேல ஏறி உட்கார்ந்தார். எங்க ததஹா தஸ்யாம், பிறகு அங்க அந்த மார்க்கத்துல தேடிக்கொண்டு தஸ்யாம் அந்த அசோக வனத்துல. அந்த அசோக வனம் எப்படி இருந்ததுன்னா அங்க அந்த மரத்தினுடைய பேரெல்லாம் முடிஞ்சு கடைசியில வருது பாருங்கோ, அநேகைஹி அனோகஹ நிவஹைஹி பரிவிருதாயாம் அப்படின்னு இருக்கு. அநேகைஹி பலவிதமான, அனோகஹ மரத்தினுடைய, நிவகைஹி கூட்டத்தினால், பரிவிருத்தாயாம் சூழப்பட்டிருக்கக்கூடிய, தஸ்யாம் அந்த அனோக அது அசோக வனத்தில், அந்த அசோக வனத்தில் பரிபிரமன்னு சுற்றி கொண்டு. ஸோ இப்போ என்னென்னலாம் மரங்கள் வரிசையாக போட்டிருக்கார், நாக நாகலிங்க மரம், புன்னாக புன்னை மரம், தால பனமரம். எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் சொல்கிறேன், தெரியாததுக்கு அப்படியே அந்த பேர் எடுத்துட்டுருவோம். ஹிந்தால ஹிந்தாலங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் பனைமரம். சரள அப்படின்னா அந்த பைன் ட்ரீஸ். தமால தமால வந்து இந்த பேலீஃப்
நம்ம இந்த பிரியாணி எல்லாம் பொந்திரிமோ இல்லையோ, அதுதான் தமால பத்திரம். அது போல விஷ்ணுக்கு கம்பேர் பண்ணுவோமே, தமால பத்திரம் தமால நீலன்னுட்டு வர இல்லையா. கிருதமால, கிருதமாலன்னா கொன்னை. அப்புறம் வேற என்ன கிருதமால? வகுள, வகுளன்னா மகிழம், மகிழம்பூ. வஞ்சுள, வஞ்சுள வந்து வஞ்சுள வேதச ரெண்டுமே இந்த பெரம்பு. அசோகா ட்ரீயும் வச்சுக்கலாம். ஆமா அசோகா ட்ரீ, நம்ம நாட் இந்த அசோகம் இல்ல, ஜென்ரலி அசோகான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்ற மரம் வந்து இந்த ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். நம்ம இங்கெல்லாம் அந்த நேர பாக்குற அந்த அசோகம் இருக்கோ இல்லையோ, அசோகா ட்ரீன்னு இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பெருசா ஒண்ணு இருக்கே, ரத்த அசோகா. அது வந்து இங்க இந்த வஞ்சுளங்கிறது. திலக தெரியல, ஆமலக நெல்லி. அதுக்கப்புறம் குட்டஜா, குட்டஜானா மல்லி. லிக்குச்சாங்கிறது வந்து ஒரு பாக்கு வெரைட்டி, லிக்குச்சா. கதக்க தெரியல, கக்கோல அங்கோல. இது கக்கோல வந்து வால்மிளகு, வால்மிளகு அங்கோலம் வந்து நம்ம இது பாத்திருக்கோமே, அதுக்கு தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. அந்த அங்கோலம்ங்கிறது வந்து அங்கோலம் நிஜபீஜ சந்ததி, எப்படி ஒரு ஒரு அங்கோலம் வந்து அந்த சீடு வந்து எங்கேயோ விழுமா, அது ஸ்லோவா இட் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் பேஸா, ஒரு மேக்னெட் மாதிரி அப்படின்னுட்டு சொல்லுவான் அந்த சீடை பத்தி அங்கோலம்ங்கிறது. லவங்க வந்து இது காடமம், விகங்கத கட்டாங்கி, கேத்தகி தாழம்பு, கதம்ப கதம்ப விருட்சம்தான். கங்கத தெரியல எனக்கு, கேத்தகி கதம்ப. உதும்பர வந்து இது நம்ம அத்தி, கபித்த விளாம்பழம். அஸ்வத்தங்கிறது அரசமரம். குரபக மருவக, மருவக்கெல்லாம் அந்த மருவு நினைக்கிறேன், இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்னதா இருக்குமே, கதம்ப புஷ்பத்துக்கு கட்டுற அந்த சிலது. மாகந்த மாமரம், குந்த, குந்தங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் மல்லி. திந்துக்க தெரியல, சந்தனம், சந்தனம். சந்தனங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் ஒரு சந்தனம், அது வந்து இந்த ரத்த சந்தனம் மாதிரின்னு நினைக்கிறேன். சம்பக சாம்பேய அது தெரியும. பனசங்கிறது ஜாக் ஃப்ரூட். வேத்தச பெரம்பு, இல்ல வேத்தசம்ங்கிறது மூங்கில். பலாசங்கிறது புரசம், இந்த பலாசங்கிறது தான் பலாச தண்டத்தை தான் வந்து பிராமணாளுக்கு யஜ்ஞோபவீதம் போது கையில வச்சுப்பா, புரச குச்சி. அப்புறம் பாட்டல ரச, பாட்டல ரசால பிரியாலு பிராயைகி, இதெல்லாம் அதை அப்படியே எடுத்துருங்கோ எனக்கு தெரியல. இப்பேற்பட்ட இப்படி பிராயகின்னுட்டு, பிராயகின்னா பொதுவா இந்த மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ரெண்டு மூணு சொன்னா பரவாயில்ல, லிஸ்ட் 30 வெரைட்டிய சொல்லிட்டு இந்த மாதிரி சிலது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியலையா அதுக்கு மேல லிஸ்ட் பண்றதுக்கு, போஜனுக்கு எப்பேற்பட்ட ஒரு நாலேஜ் இருக்கணும் பாத்துக்கோங்க. அனோகஹ நிவகைஹி, அநேகைஹி பலவிதமான மரத்தினுடைய கூட்டங்களினால் சூழப்பட்ட அந்த அசோகவனத்துல பரிபிரமன்னு சுற்றி கொண்டு அப்ரங்கஷ சிம்சபா விருட்சத்துல மேல ஏறினார். அந்த சிம்சபா விருட்சம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா, அப்ரங்கஷ, அப்ரங்கஷனா மேகங்களை தொடுகின்றது, கீறுகிறது. அப்ரங்கஷ விகட வளைந்து இருக்கக்கூடிய விடப சாக்கைகளினால் நிபிடித்த, நல்ல அப்படியே திக்கா இருக்கு, அடர்த்தியாக இருக்கக்கூடிய ககன பிரபஞ்சம், ஆகாச பிரதேசங்கள். ஆகாச பிரதேசம் பூரா அப்படியே நிரம்பி, நிபிடித்தம்னா வியாபிச்சு இருக்கக்கூடிய சாக்கைகள், அப்ரங்கஷ அந்த மேகங்களை தொடும் வரையில் இருக்கக்கூடிய வளைந்து இருக்கக்கூடிய சாக்கைகளை கொண்ட ஒரு மரம். காஞ்சன ஏதோ ஒரு காஞ்சனமயம், இங்கெல்லாம் அந்த இந்த பிராசங்கள் சப்தாலங்காரம் இதெல்லாம் காஞ்சனமயம்னா அப்படியே தங்கமயமா இருக்கக்கூடிய சிம்சபா, சிம்சபாம் ஆருரோக. சிம்சபா விருட்சத்து மேல ஏறினார் எதுக்குன்னு, அந்த கேமோஃப்ளாஜுக்காக. அது அதாவது அந்த சிம்சபாங்கிறது சீஷம்,
சீசம்னுட்டு ஒரு வுட்டு டைப், அதனுடைய இலைகள்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு லைட் கிரீன் அண்ட் எல்லோஷா இருக்கும். ஸோ இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய உடம்பு கலர்ல அது இருக்குமா, அதனால அங்க போய் அப்படி உட்காந்துக்கலான்னுட்டு உட்காருவார். அடுத்தது ஸ்லோகம் படிங்கோ. தத்ர தத்ர பத்ர சஞ்சன்ன காத்ரஹ புத்ரஹ நபஸ்வதஹ ந்யக்ரூட ந்யக்ரூட தல தல சம் தல சம் ஜனார்தனாம் ததௌ. ஆ, ஜனார்தன தசாம் ததௌ. இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்பேரிசன், அந்த எப்பவுமே ஆளிலையில இருக்கக்கூடிய கிருஷ்ணனோட கம்பேர் பண்றதுக்கு அவருக்கு என்னமோ ரெண்டு பாலகாண்டத்திலயும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இங்கேயும் ஒரு டிஸ்கிரிப்ஷன். அந்த வாமன அவதாரமும் சரி, நரசிம்ம அவதாரம், அந்த ஆளிலை கிருஷ்ணன் ஃபேவரட் எக்ஸாம்பிள்ஸ். தத்பத்ர சஞ்சன்ன காத்ரஹா, அங்க வந்து அங்க தத்ரங்கரிச்சு அந்த சிம்சுபா மரத்துல, தத்பத்ர அந்த சிம்சுபா மரத்தினுடைய இலைகள், அந்த இலைகள்னால சஞ்சன்ன காத்ரஹா அப்படியே மறைக்கப்பட்ட ஒரு சரீரத்தை உடைய, நபஸ்வதஹா புத்திரஹா பவன தனயனான அனுமான், நியக்ரோத தல சல்லீன ஆலிலையினுடைய ஆலிலையில் மறைந்து இருக்கக்கூடிய லீனமடைந்த ஜனார்தன தசாம், விஷ்ணுவனுடைய ஒரு தசை, அந்த ஒரு இதை வந்து ததௌ. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிதர்சன எக்ஸாம்பிள், இது நிதர்சன அலங்காரம். ஹி ஹேட் த ஸ்டேட் ஆஃப் விஷ்ணு ஹூ வாஸ் ஆல்சோ லைங் டவுன் ஆன் தட் இது இந்த லீஃப் இல்லையா, நக்ரோத தல சல்லீன ஜனார்தனனுடைய தசாம் ததௌ அதை அடைந்தார். ஸோ தத்ர அங்கு தத் பத்ர அந்த சிம்சுபா விருட்சத்தினுடைய இலைகளினால் சஞ்சன்ன காத்ரஹா மறைக்கப்பட்ட சரீரத்தை உடையவரான நபஸ்வதஹா புத்திரஹா வாயு புத்திரன் ஹனுமான் யாருடைய ஒரு நிலைமையை வந்து தரிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா, ஆளிலையில வந்து ஆளிலைங்கிறதும் ஒரு நல்ல நீல கலர்ல இருக்கும், அது மேல வந்து விஷ்ணு படுத்துட்டு இருக்கிறச்சு அவரும் வந்து நீல கலர், அது அப்படியே ஒரு கேமஃப்ளாஜ்ட் மாதிரி இருந்தது. நியக்ரோத தல சல்லீன ஜனார்தன தசாம் ததோ, சிம்பிள் ஸ்லோகம் ஆனா என்ன ஒரு பியூட்டிஃபுல் கம்பாரிசன், அழகான நிதர்சன அலங்காரம். ஆலிலை கிருஷ்ணர் வந்து யூஷுவலா நம்ம பார்த்தா பச்சை இலையில அவர் நிற்கா மாதிரி இருப்பாங்க. ஆமா, இல்ல சுவாமிய வந்து கிருஷ்ணனை வந்து நம்ம சொல்றச்சேயே தமால நீலன்னு சொல்றோம். சோ தமால நீலங்கிறச்சு அந்த ஒரு ஒரு பெக்யூலியர் கலர் அவருக்கு, அந்த கலர் வந்து இந்த தளிர்களுக்கு உண்டான கலர், அந்த இலை மேல அவரும் இருக்கார், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வந்து காஞ்சனமயமான சிம்சுபா விருட்சம், அந்த தங்க கலர்ல அந்த மரத்தினுடைய இலைகள் இருக்கு, அதுக்குள்ள இவர் உட்காந்து நம்ம மறைஞ்சுட்டு இருக்கார் அஞ்சு ஆஞ்சநேயர்னு எடுத்துக்கணும். அதை அந்த கேமஃப்ளாஜ் எஃபெக்டுக்காக அதை வந்து அப்படி சொல்றாரு. அந்த சல்லீனதாங்கிறது வந்து தான் உங்களுக்கு கம்பேரிசன் இல்லையா, த காமன் சொல்லுவோமோ இல்லையோ அது பேர் என்ன, உபமானம் உபமே சாதாரண தர்மம், அந்த சாதாரண தர்மம்ங்கிறது அந்த சஞ்சன்னம், இங்கே சல்லீனம். தேவிம் தேவிம் ஆஶ்ரமதஸ்ததா ஸ்வபவனம் நத்தம் சரேன சரேன சலாத் ஆனீதாம் அபனீத வேஷ ரத்தனாம் ஆலோகயன். மல்லீம் சூதவனாதிவ ஸ்நுஹிவனே ம்லேச்சேன சம்ஸ்தாபிதாம். அதை சொல்றச்சேயே வந்து ஒரு கர்ஹாவோட சொல்லுவார் எங்க வாத்தியார் எங்க டீச்சர் அத, மல்லீம் சூதவனாதிவ ஸ்நுஹிவனே ம்லேச்சேன சம்ஸ்தாபிதாம். அவர் கொடுக்குற அந்த வேர்ட்ஸும் லெட்டர்ஸும் அவர் போடுறதே ரொம்ப அழகா கான்ட்ராஸ்ட் பண்ணி போடுவார். சீதைக்கு போடுறது எல்லாமே அப்படியே சாஃப்டா அழகா சௌகுமாரியம்ங்கிற குணத்தோட இருக்கும்,
மிளேச்சேன சம்ஸ்தாபிதாமங்கிறச்சு அவனுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷா கொடுப்பாரு அங்க. ஏன்னா ராவணனை டிஸ்கிரைப் பண்ணணுமோ இல்லையோ, எந்த இடத்துல அவ உட்காந்துட்டு இருக்கா சீதைய பார்த்தாரு அங்க. சீதையை பார்க்கறச்சு எங்கேருந்து எடுத்துன்னு வந்த ஒரு ஒரு சீத்தை எப்படி இங்க இருக்கா அப்படிங்கிற அந்த கம்பேரிசனுக்கு சொல்றார், சூத வனாத்து மல்லியும் ஸ்னுகிவனே யதா சம்ஸ்தாபிதம். ஒரு கள்ளிச்செடி காட்டுல கொண்டு போய் அவளை உக்காத்தி வச்ச மாதிரி இருக்கு. யார எங்கேருந்து எடுத்துன்னு வந்து அப்படின்னா, சூத வனாத்து நல்ல மாமரம் மாங்கோ இது தோப்பு இருக்கு, அந்த தோப்புல வந்து அப்படியே மல்லி கொடி இருக்கு, அந்த கொடியை கொண்டு வந்து அப்படியே கள்ளி காட்டுல கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும், அப்படியே தான்ஸ் கள்ளிச்செடிகள் நிரம்பிய ஒரு இடத்துல கொண்டு வந்து யாரு கொண்டு வந்து வச்சிருக்கான், மிளேச்சன் ராவணன் சொல்றார். ஒரு ஒரு மிளேச்சேன சம்ஸ்தாபிதான் அவனை அவன் கொண்டு வந்து இங்க வச்சுட்டான். அப்படி இருக்கக்கூடிய சீதைய பார்த்தார் அவர் மாருதிஹி. மல்லீம் சூதவனாதிவ ஸ்னுஹிவனே மிளேச்சேன சம்ஸ்தாபிதாம் வைக்கப்பட்டவள் நன்னா. அவளை யாருமே வெள்ள அவளால வெள்ள போக முடியாதபடிக்கு ஹி ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹர் தேர் இன் தட் பிளேஸ் இல்லையா. அதுக்கப்புறம் மாலாம் தேவகுலாதிவ ஆமிஷதியா க்ஷிப்தாம் ஸ்மசானே சுனா. ஒரு மாலை ஒரு இதுல இருக்கு, தேவாலயத்துல இருக்கு, அந்த தேவாலயத்துல இருக்கக்கூடிய ஒரு பவித்திரமான மாலைய ஒரு மாம்சம்னு நினைச்சுட்டு ஒரு நாய் எப்படி கொண்டு வந்து ஸ்மசானத்துல தூக்கி போடுமோ அந்த மாதிரி போடப்பட்டிருந்தாவள். மாலாம் தேவகுலாத்து ஒரு ஆலயத்திலிருந்து மாலாம் மாலையை ஆமிஷதியா மாம்சம்ங்கிற ஒரு புத்தியினால சுனா ஒரு நாயினால் ஸ்மசானே ஸ்மசானத்துல இதுல அந்த கிரேவியார்டு அங்க வந்து கிரிப்தாம் கிரிப்தாம் அப்படியே எரியப்பட்டதுன்னு அர்த்தம், தூக்கி எறியப்பட்டதுன்னு அர்த்தம். இல்ல அங்க பாருங்க மாலாம் தேவகுலாதிவங்கிறச்சு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. ஆமிஷ தியா க்ஷிப்தாம் ஸ்மசானே சுனா பூர்மா தேவியும் ஆசிரமத்தா ஆசிரமத்துல இருந்துட்டு இருந்தா அவள். அவளை வந்து எங்க இருந்து தூக்கின்னு வந்தான் இவன், ததா ஸ்வபவனம் நக்தஞ்சரேன சலாத்து. சலாத்து ஒரு பொய்ய சொல்லி ஒரு வேஷத்தை போட்டுண்டு அவன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஸ்வபவனம் யார் ஐஷன் வந்தானே இந்த ராத்திரியில சஞ்சாரம் பண்றவன் இருக்கான் பாரு அவங்கிற நக்தம் சரஹா. அவனுக்கு போடுற வேர்ட்ஸும் வந்து ராவணன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன ராவணன்னா ஒருவேளை சிவபக்தி எல்லாம் ஞாபகம் வந்துட போறது உங்களுக்கு இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிளேச்சன் சுனா தப்பான வேர்டு அந்த மிளேச்சன்ங்கிற வேர்டு நான் ஒத்துக்கு அத வந்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் நமக்கு வந்து இம்மிடியட்லி த பாயிண்ட் தட் கம்ஸ் டு அவர் மைண்ட் இஸ் அடடா திட்டிப்டாரே இப்படி ராவணன் அப்படின்னு தானே தோணும் நமக்கு. அது வேணும் அந்த எஃபெக்டுக்காக தானே அவர் சொல்றாருங்க. ஆனீதாம் ஐட்சண்டு வரப்பட்ட அபநீத வேஷ ரச்சனாம் எந்த ஒரு ஏன்னா ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவள் முகத்துல அலங்காரமும் இதுவும் பண்ணிட்டு போலா மாட்டா இல்லையா, ஏகவேணி தாராவா தான் இருப்போம் அவ சீதை ரைட். ஏன்னா அந்த டிஸ்கிரைப் பண்ணுவார் எப்படி இருக்காருன்னுட்டு ஒரு சர்க்கம் பூரா வால்மீகி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அப்படியே இந்த வஸ்திரம் ஒடுங்கி ஒடுங்கி போய் அவளை பார்க்கறதுக்கே ரொம்பவும் துக்ககரமா இருக்கக்கூடியவளா இருப்போவ சீதை அப்படின்னு. ஸோ அபநீத வேஷ ரச்சனாம் வேஷ ரச்சனாங்கிறச்சு இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எந்த விதமான மேக்கப்பும் இல்லாதவளாக மாருதிஹி ஆஞ்சநேய சுவாமி ஆலோகயது அவளை பார்த்தார். அப்பேற்பட்ட சீதைய இல்ல வல்லீம் சூதவனாதிவ ஸ்னுகிவனே மிளேச்சேன சம்ஸ்தாபிதாம் மாலாம் தேவகுலாதிவ ஆமிஷத்தியா க்ஷிப்தாம் ஸ்மசானே சுனா தேவீம் ஆசிரமதஸ்ததா ஸ்வபவனம் நக்தம் சரேண சலாத் ஆனீதாம் அபநீத வேஷ ரச்சனாம் ஆலோகயன் மாருதிஹி. இங்கே வந்து கிளியர் உபமா இதில் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை, எல்லாமே அங்கே உபமா தான் அவங்களுக்கு. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். நெக்ஸ்ட் படிங்க. ஆரண்ய காண்டத்துல வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்துல வந்து அவர் ராவணன் வந்து அபஹரணம் பண்ணின்னு போச்சு சீதை அந்த மாலாம் நவோத்பலமையும் பலலபிரமேன
தேவாலயாதிபன் நிரஸ்த ஜனாதரக்க அது வந்து என்ன ஆச்சுன்னு கண்டினியூவேஷனோ, சரி ஸ்மசானே வந்து வச்சுட்டான் அப்படின்றது அது கண்டினியூட்டி தெரியறது. அதுல இருக்காது. எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கே தவிர எங்க கொண்டு வந்து வச்சாங்கிற ஐடியாவை அங்க சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா. இங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறார். போஜன் ஃபாலோஸ் வால்மீகி டு த டி, அதுல வந்து சந்தேகமே கிடையாது எல்லா விதத்திலையும். ஏன்னா அந்த சிம்சுபா விருட்சத்தை வந்து சொல்றச்சேயே அவர் அங்க ஏறினதன் காரணமே இதனாலதான். ஏன்னா அங்க ஏதோ இருக்கிற எல்லா மரங்களையும் சுத்திட்டு அந்த சிம்சுபா விருட்சத்துல ஏறதுக்கு ஏறி உக்காந்தாருன்னா அது வந்து நதிக்கு பக்கத்துல இருக்கு. அந்த நதியில வந்து நம்ம சீதை வந்து இது பண்ணுவோ என்ன, சந்தியா காலம் அனாஷ்யாமா த்ருபமேஷ்யதி ஜானகி நதியம் ச இமாம் சுபஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினி. சந்தியா கால நேரம் இருக்கோ இல்லையோ அந்த சந்தியாவுக்கு வந்தனம் பண்றதுக்காக அவ வருவோம். இந்த நதியம் ச இமாம் சுபஜலாம், இந்த பவித்திரமான நதிக்கு வந்து அவ சந்தியா காலத்துக்காக வருவோங்கிறதுனால அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்தார். அதெல்லாம் கூட அவர் மாத்தல அவர் எதையுமே. இந்த அடுத்ததும் பார்த்தோம்னா அந்த ஜோத்ஸ்னாம் வினாபி நிவசேத்துன்னு வரும், அந்த இடத்துலயும் வந்து ஆஞ்சநேயர் வந்து யோசிப்பார் என்ன இவளுக்காக தானே சீத்தை ராமன் இவ்வளவு கஷ்டப்பட்டுறார், இப்பேற்பட்ட சீத்தையா இருக்காளேன்னுட்டு அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார் அங்க. அடுத்தது படிப்போமா? மறுபடியும் இவர் ஏனாம் அந்த சீதையை ஆலோக்கிய பார்த்துவிட்டு, ஏன்னா அந்த சீதைய வந்து பார்த்துட்டு சீதைய மல்லியும் சூதவனாதிவ அது வந்து நம்ம போஜன் சொல்றக்கூடிய இது எப்பேற்பட்ட சீதையை அனுமான் பார்த்தாருங்கிறது. அடுத்தது அனுமான் சீத்தைய பார்த்துட்டு என்ன யோசிச்சர் அப்படிங்கிறா. ஏனாம் ஆலோக்கிய பார்த்துட்டு ஏவம் சிந்தாம் ததான, இவ்வாறு அவர் மனசுல தோணித்து என்ன தோணித்து என்ன தோணித்து ஜோத்ஸ்னா வினா அபி நிவசே நிஷிஷீத பானுகு சாயாம் வினா அபி விலசே திவ திவ திவசேஸ்வர அபி ஏனாம் வினா ரகுபதி பரிகிருஷ்ய தைரியம் குளுமையா இருக்கக்கூடிய பானு யாருன்னா சந்திரன். அதாவது சந்திர ஒளி இல்லாமல் சந்திரன் இருந்துள்ளான், சாயை இல்லாமல் சூரியன் இருந்துள்ளான். ஏன்னா சூரியனுக்கு ரெண்டு மனைவி சூர்யா சாயான்னுட்டு ரெண்டு பேர், அந்த சாயை இல்லாமல் கூட சூரியன் வந்து விளங்கலாம். ஆனால் இவளை விட்டுட்டு ராமன் வந்து தைரியத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சப்ராண ஏவ வசதி, பிராணனோட இருக்காருங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் இல்லையா அது. இதுல ராமாயணத்துல யம்சா யத்கிருதே ராமஹா சதுர்பி பரிதப்யதேங்கிறார். இவ நாலு விஷயத்தினால ராமன் வந்து தவிக்கிறார். என்ன காருண்யேன ஆந்திரசம்சேன ஷோகேன மதனேனச்ச, என்ன ஸ்திரீ பிரணஷ்டா, ஸ்திரீ ஒரு ஸ்திரீ காணுமேங்கிறதுனால காருண்யத்தினால அவர் தவிச்சார். ஏன்னா ஆசிரிதா நம்மள அண்டி இருந்தாளே அப்படிங்கிறதுனால ஆன்றிஷம் சேதா, பத்னி நஷ்டா என்னுடைய பத்னி அப்படிங்கிறதுனால சோகம், பிரியேதி மதனேன பிரியா அவ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பிரியமானவள்ங்கிறதுனால மன்மத வேதனையினால அவர் தவிச்சாராம். சதுர்பி பரிதப்யதேன்னர் சீதாம் வினா மகாபாகு முகூர்த்தம் அபி ஜீவத்தைங்கிறது எனக்கு துஷ்கரம்னு தோன்றதும்பர் ஆஞ்சநேய சுவாமி. அல்ல ஜோத்ஸ்னாம் வினா அபி, ஜோத்ஸ்னா இல்லாமல் சந்திர ஒளி இல்லாமல் நிஷி இரவில் சீத பானுகும் சந்திரன் நிவசேத் இருக்கலாம், அப்படி ஒரு காலம் வரக்கூடும் ஆனால் அப்படிங்கிறது அங்க இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த அசம்பந்தேபி சம்பந்தம், ஜோத்ஸ்னா இல்லாமல் உங்களுக்கு வந்து சந்திரன் இருக்கவே முடியாது அதிசயோக்தி அலங்காரம், ஆனா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதனால அங்க அதிசயோக்தி சாயாம் வினா அபி, சாயை இல்லாமலும் கூட திவசேஸ்வரஹா இந்த நாள் டே டைத்துக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடிய சூரியன், சூரியன் கூட விலசே விளங்கலாம், ஒரு ஒரு விலாசம் ஒரு அழகை அடையலாம் சூரியன் யார் இல்லாமல், சாயாங்கிற தன்னுடைய பாரியா இல்லாமல். என்ன சந்திரனுக்கு வந்து ஜோத்ஸ்னாங்கிறது பாரியான்னு சொல்றோம் சந்திரிகாங்கிறது, அதே போல சூரியனுக்கு சாயாங்கிறது பாரியா.
ஏனாம் வினா இவளை விட்டுட்டு, ஏனாம்ங்கிறச்சு தனக்கு முன்னாடி இருக்கக்கூட அந்த மல்லியும் சூதவனாதிவ ஸ்னுஹிவனேங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அங்க எப்பேர் அந்த ஒரு சீதை இவள் இல்லையா. சோ ஏனாம் வினா இவளை விட்டுட்டு தைரியம் பரிகிரிய, தைரியத்தோட இருக்கான் பாரு ராமன் ரகுபதி ஹி சப்ராணஹா, பிராணனோட ஒரு உசுரோட வசதி இதி, உசுரோட விருந்துன்னு இருக்கானே அப்படிங்கிறது சித்திரம் ஏத்தது, விசித்திரம் ஏத்தது. ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா, இல்ல இவளை விட்டுட்டு ராமன் வந்து தைரியமா இருக்கானே. பாப்பா ஜோத்ஸ்நாம் வினாபி நிவசேத் நிஷிஷீத பானு, சாயாம் வினாபி விலசேத் திவசேஸ்வரோபி, ஏனாம் வினா ரகுபதி ஹி பரிகிரஹ்ய தைரியம், இவளை தேடணுங்கிறதுக்காக தைரியத்தோட அங்கேயும் அங்கேயும் அலையறே இல்ல. சப்ராணையேவ வசதி இது விசித்திரம் ஏத்தது.